புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். நம்ம வந்து சோர்ந்திருக்கும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கை என்பது மூடத்தனம், உங்கள் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரல்கள் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம எதிர்கேள்வி கேட்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மூளை என்பதே மிக சிறந்த மூலதனம். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அந்த சூழலை நமக்காக மாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து தான் நமக்கான வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்குது. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நமக்குள்ளேயே நமக்கு ஒரு ஊக்கம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய திறன் என்ன அப்படின்றத நம்மளே நல்லா உணர ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட உணர்ந்த ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். சாதாரண ஒரு நிலையிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியினுடைய தமிழ்நாடு ரீஜனல் ஹெட்டா வளர்ந்திருக்காரு அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட என்ன இருந்தது? பெரிய சொத்து இருந்ததா? நிறைய வாய்ப்புகள் அப்படியே கொட்டி கிடந்ததா? ஆரம்பத்திலேயே அவருக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைச்சிருச்சா? நிச்சயமாக இல்லைங்க. இவருடைய கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோடு தான் நானும் வந்து காத்துட்ருக்கேன். PCS செக்யூரிட்டி லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய தமிழ்நாடு ரீஜனல் ஹெட் திரு பிரபு அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் சொன்ன மாதிரி மூளைன்றது தான் மூலதனம்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று நமக்கு சரியாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கான வழி நம்ம கண் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஆரம்பம் வந்து திருவண்ணாமலையிலிருந்து, அண்ணாமலையார் அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் எல்லாமே உங்களுக்கு வாழ வைத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை தான் அப்படின்னு நான் கேள்வி. சென்னையில் உங்களுடைய ஆரம்பம் முதல் பதிவு எப்படி இருந்தது, ஞாபகத்தில் இருக்கா? நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்பாவோட நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை. அங்கே ஒரு ஒரு வருஷம் இருந்திருக்கோம் நாங்கள். ஸோ அந்த அந்தோடைய இம்பாக்ட் நிறைய இருக்கு எங்களுக்கு திருவண்ணாமலை இருந்தது. சென்னை எப்படின்னு சொல்ல போனால், வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, எங்களையும் வாழ வச்சு தான் சொல்ல முடியும். என்ன ஒன்று, தாத்தா வந்து நல்ல ரிச் பர்சன், நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி, கொத்தவாள்சாடையில் வந்து பெரிய கடையெல்லாம் வச்சுருந்து எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே ஒரு 25 பேர் சாப்பிட்டு போவாங்க, வந்து சாப்பிடுவாங்க கடையிலேருந்து. பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சமைக்கிறது மட்டும்தான் வேலையாக இருந்தது அப்போது. அந்த மாதிரி வாழ்ந்த ஃபேமிலி. ஸோ நாங்கள் தலையெடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே புவராக இருந்தோம் அந்த டைமில். சொத்துலாம் பிரித்து ஸோ நாங்கள் தான் ரன் பண்ணணுன்ற மாதிரி வீட்டு வாடகை வீட்டில் இருந்து அந்த வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நாங்கள் பார்த்து பார்த்து வாழ்ந்தோம். ஸோ இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல, நல்லா வாழ்ந்த குடும்பம்யா, அந்த வார்த்தையை வந்து நான் நிறைய மனிதர்கள் கிட்ட கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து தான் நீங்களும் வந்திருக்கீங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம், அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு ஒரு சோதனை காலமோ அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்கல்ல? அது அப்பா அம்மா எங்கள் முன்னாடி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கும் தெரியாது இது. நாங்கள் வந்து எங்கள் தாத்தாலாம் இப்படி இருந்தாருன்னு தெரியாது. ஆனால் பாட்டி அம்மா சொல்லுவாங்க அப்பப்போ, நீ நல்லா வருவேன் கண்டிப்பாக, ஏன்னா உனக்கு இருக்குது அது மாதிரி அப்படின்னு மோட்டிவேஷன் நிறைய பண்ணுவாங்க அம்மா. நீ நல்லா ஒரு எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு வாங்க. காலையில் வந்து அந்த ரவையில் வெள்ளம் போட்டு அப்படி தான் கொடுப்பாங்க எங்களுக்கு. ரெகுலராக அதுதான் கிடைக்கும், தினமும் அதுதான் இருக்கும். ரவை கஞ்சி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிசயமாக வந்து வெஜிடபிள் பிரியாணி கொடுப்பாங்க, அதுதான் எங்களுக்கு விருந்து. அதிகபட்ச விருந்தே அதுதான், அதுதான். ஆனால் அந்த ரவை கஞ்சி கொடுக்கறது கூட எங்களுக்கு அந்த அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மாற்றி மாற்றி கொடுக்க முடியுமோ எங்கள் அம்மா. அது நாங்கள் போய் பெருமையாக சொல்லுவோம் வெளியில், எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து பார்க்குறவங்கள தான் தெரியும் இவங்க இப்படி தான் சாப்பிட்றாங்க இப்படி இருக்காங்கன்ட்டு. பட் நாங்கள் எங்கள் நான் என்னுடைய அக்கா என்னோடய தங்கை மூணு பேருமே வந்து வெளியில் எப்பவுமே காட்டிக்க மாட்டோம். அது காட்டிக்க மாட்டோன்றதுல எங்களுக்கு அது பெருசாக தெரியலை. இது இது ரொம்ப பெருசாக இருந்தது எங்களுக்கு அந்த லைஃப். ஸோ அந்த மாதிரி சூழலில் தான் வளர்ந்தோம். அக்கா உங்களுக்கு மேலே, தங்கச்சி உங்களுக்கு கீழே, நடுவில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சரி, அப்போது வீட்டில் நிறைய சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நடந்தது. படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தன் படிக்கணுன்றிருக்கேன், அக்கா படிப்புலாம் நிப்பாட்டு அவங்க விட்டு கொடுத்தாங்க. அக்கா அக்கான்னு சொல்கிறத விட எனக்கு இன்னொரு அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா வந்து நிறைய நேரம் வந்து அப்பாவை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போதில் இருப்பாங்க, எப்படி பிஸ்னஸில் எப்படி பண்ணுன்ட்டு. பட் அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சமைச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு பையன் மாதிரி அவங்களுக்கு அப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்து அது கேர். அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து நான் அப்படி. என் தங்கச்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு குழந்தையாக பார்க்குறோம். அதை அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் மூணு பேருமே அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் இப்போ வரைக்குமே. இப்போ வரைக்கும் கூட நான் வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போனால் குழந்தை வந்து தான் கேட்பேன் என் தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா தான் குடும்பத்துடைய அருமை உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த குடும்பத்தினுடைய அருமையை உணர்ந்த ஒரு மனிதராக தான் நான் பிரபுவை பார்க்குறேன். பிரபு சார் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு சூழலை வந்து உங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய நபர், அந்த சூழலை வந்து நமக்கான வாய்ப்பாக மாற்றிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி உங்களுடைய கேரியர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட கேரியர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடீஸில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி மாற்றிக்கிறோம். நான் படிக்க போனது ஒகேஷ்னல், அங்கே 21 ரூபா ஷார்ட்டேஜ் எனக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு. உடனே பிகாம் காமர்ஸ் குரூப் எடுத்தேன்.
ஸோ அங்கே போயிட்டு எப்படி பண்ணுறது என்னமோ ஸ்ட்ரகிள். டீச்சர்ஸ் ரூமில் உட்காந்து டீச்சர்ஸ்கிட்ட டவுட் கேட்பேன், அதை டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நாங்கள் அங்கே மதியானத்தில் சாப்பாடு போடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரிலாம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு ஜாப் வரணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லைங்களா, பெருசாக ஒரு ஆஃபீஸர் மாதிரி போக போகிறோம் மைண்டில். அது முடிச்சுட்டு நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரேன், ஃபஸ்ட்டு போய் உட்காரே நான் ஆஃபீஸ் பாயிண்ட்டாங்க. இந்த மாதிரி இதாப்போ ஆஃபீஸ் போய் டேபிள் துடைக்கணும், காஃபிலாம் வாங்கிட்டு வரணும், சரிங்க ஒரு அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, அது அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான். அது ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி நம்மளை வளர்க்கல இல்லையா, ஒரு மாதிரி இதோ வளர்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஜாப் இப்போ ஆரம்பித்தது அப்போ இல்லை, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் அம்மாக்கிட்ட சொன்னேன். நான் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸில் இருக்கும்போது சொன்னேன் நான் ஜாபுக்கு போகிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன்டா இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னுவேன். அம்மா என்ன நம்பிக்கை பையன் எப்படி இருந்தால் நல்லா வருவான். இப்போ இந்த லீவ் டைமில் கூட நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தீங்க, ஃபஸ்ட்டு சம்பளம் எவ்வளோ ஞாபகம் இருக்குங்களா? 60 ரூபா மேடம், 60 ரூபா சம்பாரிச்சு. 60 ரூபா சம்பளம் சின்ன பையனா, அதுவும் லீவ் டைமில் டைமை வேஸ்ட் பண்ணாமல் விளையாட்டை கூட நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு 60 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தீங்க. 60 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தேன். அது முடிச்சுட்டு ஜாப் வந்தேன். முத முதல்ல என்னோடய ஜாப் வந்து ஆஃபீஸ் பாய். ஸோ அது முடிச்சுட்டு அது அது பண்ணும்போதே நிறைய அதுலேயே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பண்ணுறது எப்பவுமே எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து இந்த டேபிள்லாம் வந்து லிங்கச்சட்டி சீட்டில் எங்களோட ஆஃபீஸ். ஸோ 1 ஹவருக்கு ஒரு தொடச்சிக்கிட்டே இருப்பேன். யாரும் வந்து சொல்லிடக்கூடாது டஸ்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். காஃபி ஃப்ளாஸ்க் எனக்கு கொடுத்த அந்த அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பர்ஃபெக்ட் பண்ணிவிடுவேன். இதில் வந்து ஓனர் வந்து வராருன்னா அவரோட ஹார்ன் சத்தத்தை கேட்டுட்டு போய் கதவு தரப்பேன் டக்குன்னு. செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு. ஸோ அவர் இம்ப்ரெஸ் பண்ணோன்னே அடுத்து என்ன பண்ணார், ஃபஸ்ட் மந்த்தே அவர் பிரபுத்திக்கு அட்டன்ட்ரா போட்டுருங்க அப்படின்ட்டாரு. சூப்பர் சார். அட்டன்ட்ரா போட்டால் என்ன பண்ணணும்னு கேட்பேன் உட்காந்துட்டு. அது எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து கேட்பேன். அதுக்கா இல்லை ஃபைல்ஸ்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கணும், யார் கேட்டாலும் ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபைல் பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ ஒன்று ஒன்று எடுத்து கிளி எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு என்ன ஸ்டேஷனரி கடையில் போய் அவங்ககிட்ட ஐடியா கேட்பேன். அவங்க சொன்னாங்க இதுக்கு ரேக் ஒன்று இருக்குப்பா, அதை வாங்கி போட்டால் சரியானோ. ஸோ அது வந்து அப்ரூவல் கேட்டு வாங்கி அதை வச்சு அதை ஈஸி பண்ணுவேன். 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா இவன் இதையும் சரியாக பண்ணுறான்ட்டு எடுத்து வேலை கொடுத்தாலும் அதில் வந்து நம்மளுடைய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு அந்த ஜாப்ல வந்துட்டு சரி நமக்கு வீட்டுக்கு வந்து இந்த ஃபண்டு பத்தாது அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சர்ச் பண்ணேன். நடுவில் வந்து வேலையை கிடைக்காம இருந்தது ஒரு டைமில். என்ன பண்ணலாம் அப்படின்போ பட்டரில் வேலை கிடைச்சாங்க. அதாவது பட்டறன்னா இரும்பு ஃபுல்லாகவே. நான் அப்புறம் நல்லாவே கொஞ்சம் என்னோட எய்மே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது தான். அதுக்கான உடம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட்டறை தான் நான் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டேன் நான். அங்கே போன அப்புறம் தான் தெரியுது வாழ்க்கையில் வந்து உண்மையிலே பட்டறையில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 நாள்லாம் வேலையே பண்ணேன் நான். அந்த 10 நாளை வந்து நமக்கு எப்படா மணி 12:30 அடிக்கும். என்ன வேலை பண்ணீங்க சார்? ஃபுல்லாகவே இரும்பு அடிக்கிறது, இரும்பு அடிக்கிறது, இரும்பு பிடிச்சி இருந்தா சங்கிலியில் இழுக்கிறது காட்டுறாங்க, படத்தெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. 2 தடவை இழுத்தோம்னா கை கை கா பயங்கர மாதிரி ஆகிடும். அது எப்படா 12:30 ஆகும், கீழெலாம் இருக்கும் கையில், க்ளீன் பண்ணிட்டு உடனே சாப்பாடுவோம். அந்த மாதிரி இருந்தப்போ டஸ்ட்டு நிறையா ஃபார்ம் ஆகிதாக எனக்கு அது அப்ரண்டிஸ் வந்துடுச்சு அந்த டைமில். சரி டாக்டர் சொன்னார் இனிமேல் ஒரு தாங்க மாட்டாருங்க அதுக்கு அப்படின்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு 3 மாதம் கேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நானே எதனா பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது யாராவது பண்ணாங்களான்னு தெரியல. நான் பண்ணேன் என் லைஃப்பில். எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ யோசி எதா பண்ணுன்னுவாங்க. ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது சொந்தக்காரங்க மத்தியில் விட்டு தர மாட்டாங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் சூப்பராக வருவான், நல்லா பண்ணுவான் அப்படின்றாங்க. அதனால் அந்த ஒரு இது. ஸோ சாந்தி தியேட்டரில் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அங்கே தான் அப்போ தான் மவுண்டோட தான் மெயின் ஃபேமஸ். இவ்வளோ ரெசியூம்ஸ் கையில் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். சாந்தி தியேட்டரில் ஆரம்பித்து ஐ திங்க் நந்தனம் வரைக்கும் ஒரு 3 நாள் தொடர்ந்தா போல நான் ஸ்டாப்பாக ஒவ்வொரு பில்டிங்காக ஏறி என்னோடய ரெசியூம் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய ரெசியூம் படாத இடமே கிடையாது. இதில் வந்து பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்ணும். அந்த காலத்தில் போகிறேன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பெருசாக இருக்கும், அது ஒன்று சாப்பிட்ணும். ஹெவியாக சாப்பிட்டாலும் இது படிக்கலாம் விடுவாங்க, லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பையனாக வரையா அந்த படிக்கல போ அப்படின்றவாங்க. ஸோ எல்லா மாடிப்படையும் ஏறணும், நமக்கு ஸ்டெமினா வேணும், ரெசியூமும் கொடுக்கணும்னா இதுதான். 3 நாள் இதுதான் பண்ணேன்.
ஸோ என்னோட வாழ்நாள் மறக்க முடியாது மாதிரி. இது இது வந்து ஒரு கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நின்று நிறைய பேர் இந்த நோட்டீஸ் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ட்டு கம்பெனி கம்பெனியாக போய் உங்கள் போய்ட்டு ஒரு ரிசப்ஷனில் கொடுத்துருவேன். ஏதாவது வேலை தான் எனக்கு கூப்பிடுங்க, இதான் நம்பரு, நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் படிச்சிருக்கேன், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க அவங்க நிறைய பேர். நிறைய பேரத்தில் வந்து தூக்கி முன்னாடி தூக்கி போடலாம் பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதை தீக்குப்பட்டதை எடுத்துட்டு நான் வந்துடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை நம்ம கொடுக்கலாமே. ஆமாம் ஆமாம், அது என்ன ஒவ்வொரு இதுவும் பிரிண்ட், நான் காசு கொடுத்து பிரிண்ட் பண்ணது அந்த மாதிரி போனது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்றுமே எனக்கு ரிசல்ட் எதுவும் வரலை. நானே எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன், என்ன இது ரிசல்ட்டே வரலன்னுவேன். ஆனால் நீ பண்ணுற ட்ரை பண்ணுறது பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்காதன்னு வாங்க. அக்கா கிட்டே சம்டைம் சொல்லுவேன், இல்லைடா நீ அதெல்லாம் இல்லை, நீ கண்டிப்பாக வருவே அப்படின்வாங்க. ஏன்னா அக்கா வந்து அப்போ எனக்கு படி எனக்காக படி போட்டுட்டு வீட்டில் இருக்குது, நான் அதையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஒரு இடத்துல வந்து கேசரிஸ் அந்த ஷோரூமில் எனக்கு வேலை கிடச்சிது. ஆஃபீஸில் ஜாப் ஒரே வாரத்துக்கு ஷோரூமில் போட்டாங்க. ஷோரூமில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் நெட்ஒர்க் சொல்லுவாங்க, நெட்ஒர்க் வந்து டீ கனெக்டரில் இருக்கும், மூணு ஃப்ளோரில் கனெக்ஷனு, ஒரு ஃப்ளோரில் கட் ஆனாலும் மூணு ஃப்ளோர் கட் ஆகிடும். ஓகே, ஸோ எந்த ஃப்ளோரில் கட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும், எங்கே கட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும், உடனே போடணும். இதுதான் என் வேலை. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது ஈஸி. தீபாவளி டைமில் வந்து நடக்கக்கூட முடியாத நேரத்தில் அந்த ஆஃபரில் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி என்ன மக்கள் மெரிச்சிருவாங்க, ஃப்ளோரில் தான் போவோம். ரொம்ப அது தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு டைம் இருக்கும். நைட்டு 11:30 அது நான் மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா மக்களும் அந்த ஆஃபர் டைம் இதெல்லாம் வந்து நான் உண்மையில் அந்த அதனால இப்போல்லாம் ஏதாவது ஷோரூம் பண்ணோட ரொம்ப வேலைலாம் வாங்க மாட்டேன், செலக்டிவாக போவோம், எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா அந்த அவங்க பண்ணுற கஷ்டம் நல்லா தெரியும். நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இப்போ சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய ரிஸ்க் எடுத்த மாதிரி தான், உங்கள் ஏஜுக்கு உங்கள் வயசுக்கு மீறின ரிஸ்க் எடுத்து தான் பண்ணீங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் இப்போ திருப்பி வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் என்டர் ஆகிருக்கீங்க இல்லையா, அந்த என்டர் ஆன தருணத்தை பற்றி சொல்லுங்கள். ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி. இது எப்படின்னா நான் அதான் இது இதோட இன்னொரு அப்ரூடேஷன் ஒரு பெரிய மிரர் அங்கே இருக்கிற எல்லாருமே பசங்க வந்து நைட்டு வரைக்கும் இருப்பாங்க, 7 மணி 7:30 நான் 6 மணிக்கெல்லாம் போகிறத பார்த்தோன்னே அங்கே இருக்கிற பசங்க இவனை முதலத்துக்கு இங்கே போடுங்க சார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நம்ம வேலை வாங்குவோம். ஒரு டீமுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ராக்கிங் மாதிரி தான் அது. திடீர்னு கூப்பிட்டு ஓனர் சொல்கிறார், நீ அங்கே பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டாரு. நம்ம சம்பளம் வேணும் என்ன பண்ணுறது, சரிங்க சார். அங்கே போய் உட்காந்தவொடனே எப்படி பண்ணு கேட்டால் ஹெல்ப்பை பார்த்து கற்றுக்கோன்ட்டாங்க. ஹெல்ப்பை பார்த்து கற்றுக்கணும்ட்டாங்க. அப்போ தான் வந்த டைம் ஆன்லைன். ஸோ ஒன்று ஹெல்ப்பை படித்து கற்றுக்கிட்டோம், பட் இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் பண்ணணும் கிளைண்ட்டு கிட்ட, விட மாட்டாங்க, ஜூனியர் இல்லையா நானே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற மெயின் இப்போ வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருமே டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கிளைண்ட் அட்டன் பண்ணணும், ஃபோன் அட்டன் பண்ணுறதுனால. ஸோ அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்தேன், எல்லார்ட்டையும் போய் நானே வாண்டடா சொல்லுவேன், நீங்கள் டைம் சாப்பிட பண்ண சொல்லுங்கள், நான் வந்து உட்கார அனுப்புவேன், எல்லாரையும் சாப்பிட அனுப்புவேன். ஓகே ஓகே, எல்லோரும் சாப்பிடும்போது எல்லா கிளைண்ட்டையும் விதமாக நான் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுவேன், ஹிந்தி தெலுங்கு எல்லாமே என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் கற்றுக்கணும். கிளைண்ட்டு லாங்குவேஜ் திட்ட கூட செய்வாங்க சம்டைம், எல்லாம் அதை கற்றுக்கிட்டு நான் சாப்பிடும் மணி 4:30-5 பட் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி தான் எல்லா மக்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. டீலர் அப்போ இருக்கிற பசங்கன்னா இவன் நமக்காக விட்டுறான் போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படி தான் என்னோடய கேரியர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கம்பெனியில் ஒரு 2-3 இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எல்லாருமே நாங்கள் பிரிஞ்சோம். அப்படி பிரியும் போது நான் முதல்ல ஒரு கம்பெனியில் போய் 6,000 ஜாயின் பண்ணுறேன், என் கூட போனவங்கலாம் ஒரு 16,000 சம்பளத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. என்னை திட்டுறாங்க, நீ தப்பு பண்ணிட்ட பரவாயில்ல அப்படின்ட்டு. நான் அங்கே வந்து அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் இடம் ஷேர் மார்க்கெட்லேருந்து, ஒவ்வொரு நாள் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ஃபண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, எப்படி பேங்க்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே எனக்கு கற்றுக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிது அங்கே. ஸோ அங்கே அந்த கம்பெனி தான் என்னுடைய உண்மையில் சொன்னால் ஹோம் பேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே ஓனர் வந்து அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட். நடுவில் வந்து பேசி பேசி இல்லை, அவர்கிட்ட கடைசி வரைக்கும் நான் சமாளிச்சது தான். அவர் பேசுறது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் நான் பேச முடியாது. இருக்கு ஐ வில் டேக் கேர் சார், இது மட்டும் அடிக்கடி சொல்லுவேன், ஐ வில் டேக் கேர் சார்னு. அவர் பார்த்துப்பார், ஓகே. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அவரும் வந்து இந்தூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணார். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு இங்கே இம்பாக்ட் இருக்க மாதிரி தெரியல, குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்தார். அப்போ தான் நான் சொன்னேன், சார் நாங்கள் ரன் பண்ணுறோம், எங்களுக்கு 1 மந்த் சான்ஸ் கொடுங்க சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணலான்ட்டு அவருடைய டைரி எடுத்து அவரோட கான்டாக்ட்ஸ்லாம் கால் பண்ணோம். அவருக்கு சென்னையில் அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதை கால் பண்ணி ஷேர்லாம் வாங்கணும். ஒரு நாள் பேமெண்ட் ஃபாலோ பண்ணும்போது இது யார் ஒரு பேர் படித்தார்,
இவர் எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. ஆமாம் சார், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அக்கௌண்ட், நான் தான் ஓப்பன் அப்படின்னேன். உடனே அவர் வைஃப் கால் பண்ணார், பிரபு எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறான் பாரு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நீயும் வந்து உட்காரு, நீயும் கற்றுக்க, இல்லை உள்ளே ஃபுல்லாக இறக்கிட்டாரு, நீங்களும் வந்து நல்லா பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி டீமை கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோடய கேரியர் வந்து அங்கே வந்து டீலர்லேருந்து ஆரம்பித்து அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், கிளஸ்டர் ஹெட் வரைக்கும் அங்கே வளர்ந்தேன். சூப்பர். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் அக்காவுக்கு மேரேஜ், அப்புறம் தங்கைக்கு மேரேஜ். அப்போது அந்த காலத்துலேயே வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப எப்படி தங்கச்சிக்கு பண்ண கல்யாணம் பண்ணமோ என்ன பண்ண போகிறோம் தெரியல ஃபண்டுக்குன்னு யோசிச்சாங்க. ஸோ அப்போயே ஒரு 50,000 புரட்டி எடுத்து கொடுத்தாங்க அம்மாக்கிட்ட. ஸோ எங்கள் அப்பா என்ன அப்ரிஷியேட் பண்ணார், அம்மா ரொம்ப இப்போ இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுறாங்க. அந்த காலத்தில் என் பையன் வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர், சூப்பர். ஸோ அந்த மாதிரி வி அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ அந்த 9 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பி வேற ஒரு கன்சர்னுக்கு? 9 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அக்காவோட ஒரு தவறிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து வேற ஒரு சுச்சுவேஷனுக்காக நான் மாறுறேன் கம்பெனி. இந்த கம்பெனி வரும்போது எனக்கு இங்கே ரீஜனில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணும்போது வந்து நானும் அவங்ககிட்ட வந்து எனக்கு என்ன சம்பளம் வேணும் கேட்கல, அவனும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதெல்லாம் கேட்காம கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கிளைண்ட்டுக்கு என்னென்ன தேவை, என்ன மாதிரிலாம் நான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறேன், என்ன மாதிரிலாம் சர்வீஸ் கொடுக்கலான்னு கேட்டேன். எல்லாம் ஓகே பண்ணால் முடிச்சிட்டாங்க. நான் பேசிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தப்போ நான் பார்த்து என் சேலரி பற்றி நான் பேசலை, ஆனால் நான் பெருசாக தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு அப்புறம் பார்த்தா எனக்கு உண்மையிலே இப்போ வரைக்கும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்களும் ப்ரௌடாக பண்ணுற மாதிரி தான் நீ தமிழ்நாட்டில் பிசிஎஸ் செக்யூரிட்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 9,000 கஸ்டமர் டெவலப் பண்ணியிருக்கோம். 74 லொக்கேஷனில் எங்களோட டெர்மினல்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து என்ன எதுவும் கூட தமிழ்நாடா பிரபு இருக்கான் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவருடைய ஓனர் வந்து மிஸ்டர் பரேஷா, அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர் தான் இன்டர்வியூ பண்ணார். ஸோ ரியலி ஹாப்பி டு. ஸோ இப்போ நீங்கள் பிசிஎஸோடய ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்க, தமிழ்நாடு ரீஜனல் ஹெட்டாக இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு என்ன இப்போ தெரியணும்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகே, கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரபு சாரனுடைய விதம் என்ன, அதுதான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்ற மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். கிளைண்ட் டு கிளைண்ட் தான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற 20% கிளைண்ட் தான் மீதி 80% கிளைண்ட்டை கொண்டு வராங்க. இதை நம்ம நம்பணும். இதை நோக்கி தான் நம்ம ட்ராவலே பண்ணணும். 20 பேர் இருக்காங்க, நம்ம 100 பேர் வேணும், 100 பேர் மீதி 80 பேர் நோக்கி போனோம்னா இந்த 20 பேர் நம்ம இழந்துடும். 20 பேருக்கு என்ன தேவை, அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க ரிக்குவயர்மெண்ட், அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். சரி, இது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. நான் பிசிஎஸ்ல வரத்துக்கு மாதிரி சொல்கிறேன், நான் எக்ஸலில் போடுவேன் எல்லாத்தையுமே. ஸோ போட்டு கிளைண்ட் கொடுப்பேன். இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, மொபைல் ஆப் இருக்குது, அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஜஸ்ட் அதை எஜுகேட் பண்ணால் போதும். ஸோ இதில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, எதில் ரிஸ்க் எடுக்கலாம், எதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டு கிளைண்ட்டுன்றவங்க கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனால் அதை நேரடியாக நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா கிளைண்ட் சொல்லுவார் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா பார்த்தேன் அப்படின்வாரு. லாஸ் ஆனால் சொல்லுவார், ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார், நம்ம என்ன பண்ணோம் அவர் ட்ராக்ல தான் போகணும், நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டு, பட் இந்த செக்டர் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னொரு செக்டர் எடுத்து பண்ணுங்கள், இந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒன்றா அவருக்கு அதில் மாறுவார். அவரே அறியாமல் அந்த ட்ராக்ல வந்துடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு தெரியும் பிரபு இதை தான் சொல்கிறான் போல இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் வந்து டெய்லி செலவுக்கு இல்லை மாத செலவு வீட்டு செலவுக்கே நான் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து தான் நான் நம்பி இருக்கேன், மாதம் வந்து இதுலேருந்து எனக்கு வருமானம் வந்தால் தான் நான் வந்து வீட்டை பார்க்க முடியுன்ற ஒரு சூழலில் வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பம்? இல்லை, இது வந்து வீடு இன்கம்ன்றது ஒரு பக்கம் தனி, எப்பவுமே இந்த ஷேர் மார்க்கெட் இன்கம்ன்றது ஒரு ப்ரொபோர்ஷன் தனியாக வச்சுக்கணும் அதை. ஸோ இது வந்து இது நம்மளோட ரெகுலர் லைஃப்பை எந்த வகையிலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ரெகுலர் லைஃப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மொத்தமும் இங்கே இருந்த கான்சன்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இது தனி அது தனி. இது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஜென்ரலாக எப்படிங்க அந்த காலத்தில் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி தான் வியாபாரம், அப்படி தான் வந்தது. பண்டமாற்ற முறையில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டே உள்ளே வந்தது. ஸோ அப்படின்னும்போது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நமக்கு பண்ண தெரியணும். இது நாளடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இது வந்து ஒரு 6 மாதத்தில் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறம் 3 மாதம், இப்போ டெய்லி, இப்போ இன்ஃபேக்ட் டெய்லி கூட இல்லை, ஆஃப் டேயில் நான் இவ்வளோ பண்ணணுன்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக அதிகமாக அதுக்கான ரெஸ்பெக்டும் அதிகம் இருக்குது அதில். ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கத்த ரெஸ்பெக்ட் இருக்குது. டியூரேஷன் அதிகமாக அதிகமாக ரிட்டர்ன்ஸ் நல்லாவும் வரும்,
ரிஸ்க்கும் கம்மி நமக்கு. நீண்ட கால அடிப்படையில் தான் எல்லாருமே வந்து சிந்திக்கணும் அப்படின்னு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேமிலியும் சரி பண்ணி அவங்களுடைய எமோஷனலாகவும் அவங்கள ஹேண்டில் பண்ணி விதவிதமான கிளைண்ட்ஸ் பார்க்குறீங்க, எல்லாருக்கிட்டையும் தினமும் நீங்கள் பேசணும், ஃபோனில் கான்டாக்ட்லேயே இருந்துகிட்ருக்கணும், உங்கள் ஃபேமிலி லைஃப் எப்படி சார் இருக்கும்? எங்கள் ஃபேமிலி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி பிரிச்சுக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக? எனக்கு எனக்கு வந்து 2002 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2002 என்னோட மனைவி பேர் ஹேமாவதி, அண்டு பொண்ணோட பேர் வந்து வித்யாலட்சுமி, 6வது படிக்கிறாங்க. பையன் பேர் வெற்றிவேலன், 3வது படிக்கிறாரு. சூப்பர் சூப்பர். ஸோ அம்மா பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணது இது. ஸோ அம்மா வந்து எப்படின்னா வீட்டு விஷயம்லாம் பார்த்துப்பேன், அம்மாவும் அவளும் வீட்டு விஷயம் பார்த்துக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே மோர் ஓவர் நான் வந்து இவ்வளோ க்ரோத் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னோடய டீம் தான். ஓகே, நான் மட்டும் நான் கிடையாது. ஸோ என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்தும் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லையும் இந்த ஆன்லைன் ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் தான் வந்து மிகப்பெரிய வந்து கை கொடுத்ததாக ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இந்த டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை ஹாப்பி தரக்கூடிய மூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாக இது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்த விஷயம் அது. எங்கள் அம்மா கேட்டாங்க, நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா நிறைய பேர் வீட்டில் ரெகுலர் இன்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க. விளையாட்டாக அவர் பேசும்போது அந்த வார்த்தை. ஸோ அதுதான் எனக்கு ஃப்ளிக்கரிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு நான் பண்ணி எங்கள் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், எல்லா லேடி கிளைண்ட் கால் பண்ணுங்க அப்படின்னு. கால் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் தரோம், நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம், ட்ரைனிங் தரோம் உங்களுக்கு, நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ அவங்க நல்லா ட்ரைனிங், உண்மையிலேயே சொல்லப்போனால் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான இன்கம் என்னவோ அதை மாதம் மாதம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனோட அப்கிரேடேஷன் என்ன பண்ணோம் நாங்கள் ஒன்று, அடுத்து என்ன பண்ணோம், யாருக்கெல்லாம் வந்து சேலரி கட் டவுன் பண்ண பார்த்தா ஐடி பீப்புளுக்கு நிறைய கட் பண்ணாங்க. ஸோ 30%, 20%. ஸோ ஐடி எம்ப்ளாயெலாம் யாருன்னு பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தரோம், நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறோம், நீங்கள் பாருங்கள். இன்னும் சில பேர் தெரிஞ்சவங்களே இருக்காங்க, சில பேர் தெரியாதவங்க கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஎம்ஐ மீட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பழக்கமாக பேசுவாங்க. எப்படின்னா கிளைண்ட் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்படி நான் பண்ணணும் எப்படி நான் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்துடுவாங்க. அப்படி தான் நம்ம இப்போ ஆரம்பத்தில் ஒரு 15 கிளைண்ட் தான் நம்ம ஐடி கிளைண்ட்டு எடுத்து பண்ணோம். நாங்கள் கையில் இவ்வளோ போதும்ட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 80 கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்படி தான் குரோ, கிளைண்ட் டு கிளைண்ட் தான் குரோ ஆக முடியும் நம்மளால். ஸோ பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் அந்த ரவ கஞ்சியிலேருந்து ஆரம்பித்து கிளைண்ட் வீட்டில் வந்து ஹாப்பியாக கொடுத்த காஃபி வரைக்கும் அவ்வளோ வந்து வித்தியாசமாகவும் அவ்வளோ மோட்டிவேட்டடாகவும் இருந்தது. பட் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம், இதுதான் என் வின்னிங் பாயிண்ட், இதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், வாழ்க்கையுடைய பெருமையான நாள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய டைம். நிச்சயமாக பெருமையான நாள்னா எனக்கு எப்படி நான் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது பார்ப்பேன் எல்லாருமே ஜென்ரலாகவே வந்து. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்பா வந்து எப்படின்னா சொல்ல மாட்டார், ஆனால் மனசில் வச்சுப்பார். கேஷில் வருவார், பார்ப்பார், என்னப்பா எப்படி இருக்கார், ஆ ஓகே பண்ணி பார்த்துப்போ அப்படின்னு. கடைசி ஆக்சுவலி இந்த பிப்ரவரி தான் அவர் தவறினார். அவர் தவறுனு அந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், பார்த்தார், என்னப்பா எல்லாம் ஓகேவா, ரைட், நீ கட்டதா பார்ப்ப அப்படின்னு. அவரோட டைலாக்ஸு மோஸ்ட்டு அவ்வளோதான். பட் அம்மா வந்து அப்படி இல்லை, ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உள்ளேருந்து, அம்மாவும் சரி அக்காவும் சரி ரெண்டு பேருமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம அவார்டு வாங்கணுன்ற இது எனக்கு வரவே இல்லை. ஸோ கடைசியில் பார்த்தா எனக்கு என்ன எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஆல் ஓவர் இந்தியாவில் பிசிஎஸில் அந்த செகண்ட் ரேங்க், அந்த அவார்டு வாங்குற மூமெண்ட் வந்து எனக்கு மறக்க முடியாது. அதே மாதிரி முதல்ல ஸ்டேஜில் ஏறி நான் பேசினது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சோட டைப் பண்ணி பேசணும் ஃபஸ்ட்டு. அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அது வந்து பை கிவிங் டு அதர்ஸ் அண்ட் அது நமக்கு இன்னொன்று வந்ததுன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே. இந்த சூழ்நிலையை வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய மனிதர்கள் நட்பாக நமக்கு கிடைச்சாலே போதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேண்டமிக் பீரியட்லேயும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு பிடிப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள். அது வந்து உங்கள் குடும்பத்திலேருந்து தான் உங்ககிட்ட வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இப்படி ஒரு கூலான பர்சனை வந்து பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க
வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். பட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே, எல்லா கிளைண்ட்ஸையுமே இதே மாதிரி கூல் அண்ட் கம்போஸ்டாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இன்னும் நிறைய நீங்கள் சிகரம் தொடணும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். பட் வேலை செய்யக்கூடியவங்க கூட இந்த மாதிரி டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம மீட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி. உண்மையிலே தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நமக்கான சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சார் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மேஜிக் நடக்கும். உங்களுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.